தமிழ்ஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இப்போ வந்து நம்ம பழைய வீடியோவில் 90s மிட்டாய்னு போட்டிருப்போம். 90s மிட்டாய், 90s டாய்ஸு, லாங் டியூரேஷன் வீடியோஸில் அதுதான் 1 மில்லியன் போயிருக்கு. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது. அந்த டாய்ஸ் வந்து நாங்கள் இங்கேருந்து ஒரு கடையில் தான் அது வாங்கின்னு வந்து நாங்கள் அங்கே 90s மிட்டாயும் 90s டாய்ஸும் நாங்கள் கடை போட்டோம். சரியான டுபாக்கூர் கடை அது. இங்கேருந்து ரெண்டு பொருளை வாங்கி போய் போட்டோம். ஆனால் இப்போ அந்த கடைக்கே வந்திருக்கோம். அதில் நிறைய மிஸ் பண்ணிட்டோம். இவனுக்கு வந்து வாங்கின்னு வந்தானுங்க, இவங்களுக்கு தெரியல. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இருக்கும். நம்ம ரிவ்யூ பண்ணலாம் ஜாலியாக. அந்த 90s அந்த 60s கூட இருக்கும், அந்த காலத்துக்கு போயிடலாம். இந்த தெருவை பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் ஆலந்தூரில் 90s இப்படி தான் இருக்கும். எங்கள் தெரு அதே மாதிரி இருக்குது. இங்கே மாடுங்க இன்னும் தின்ன வச்சு, சென்னையில் தின்ன வச்ச வீடு இருக்குது, தின்ன வச்ச வீடு இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ அந்த கடையில் போயிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். கடைக்கு வந்துச்சு, கடைக்கு வந்துச்சு, வாப்பலாம் கொட்டுது எனக்கு வண்டியில். இதெல்லாம் பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம், சந்திரமுகி ஜோதிகாவும் மாறிட்டியாப்பா. இந்த படம் இந்த படம்லாம் அப்போ 5 ரூபா, ஏன்னா புதுசு. புதுசா பிளாட்ஃபார்ம்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஐயோ எப்படி இருக்கு பாக்குறதுக்கே, சே எப்படி 5 ரூபான்னு வாங்க. நீங்க எல்லாம் காசு குத்து வாங்குறீங்க, எங்களுக்கு எல்லாம் பூமர்ல ஃப்ரீயாவே வரும். அது வாங்கி போயிட்டு அவ்வளவு ஆனந்தமா, நோட்ல ஃபர்ஸ்ட்ல பிரவுன் ஷீட்ல. ஓ உங்களுக்கு எல்லாம் உடம்புல ஒட்ட திட்டுவாங்கல்ல. இங்க பார்த்தா நம்மளோட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. தூங்குறாருப்பா, செல்ல கூட்டி தூங்குதுரா. அப்படியே இருக்கட்டும். இருக்கு ஒரு லட்சமா நான் போட்டுருவேன்டி. மேஜிக் ஸ்லேட்டு இது பெருசாகவே வரும் அந்த காலத்தில். இது சும்மா இப்போ இருக்கு, இப்போ கூட பெருசாக இருக்காங்க. இப்போலாம் டிஜிட்டல் மாதிரி பட்டன் வந்துருச்சுடா. 60s நாங்கள் வாங்கின பூத கண்ணாடி. பாராசெட் உனக்கு தெரியாதுல்ல? குவாலிட்டி கேமரா வாங்கணும்னு சொன்னீங்க, நல்லா 4K வீலாக் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். வீலாக்லாம் பண்ண முடியாது, அது உள்ள என்ன இருக்கோ அது மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே பாருங்க 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 பாரு பார்த்தா நீ அப்படியே நல்ல ஸ்டடியாக நல்ல போட்டோகிராஃபர் காமிக்கிறாராமா. கற்பூரம் வச்சு ஓடுறது. இங்கே வாலில் வந்து கற்பூரம் வச்சுருந்தேன் லைட்டாக. இது வந்து நியூ அரைவல் அவங்களுக்கு. ஆனால் அது ரொம்ப பழசு, இது கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கல வாங்குவான்னு சொல்லி கிடைக்கல. இது வந்து நம்ம வீட்டில் போயிட்டு நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். கொஞ்சோண்டு பின்னாடி வாலில் வந்து கற்பூரம் வைக்கணும், தூள் கற்பூரம் வச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு தண்ணி கிட்ட எடுத்துன்னு போய் அப்படி போட்டுடணும். நமக்கு ஒழுங்காக இது வச்சு எப்படி பண்ணணும்னு ப்ராப்பராக தெரியல. ஆனால் அவங்க வந்து ஓப்பன் ஏரில் வச்சுருப்பாங்க, அது சிறு அந்த காற்றுலேயே சிறு ஓடும், நமக்கு அது தெரியலையே.
டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அது சொல்கிற என்ன டெக்னிக்குன்னு, இது மேலே நிறைய தூசு இருக்கும். ஆ, தூசு இல்லை, ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும். இது எப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதனுடைய ரீசன் என்னான்னு. இது ஆமாம், சாதாரண இந்த பேப்பர், நியூஸ் பேப்பரு, அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சு அப்படி தொட்டு நல்லா அது ஈரமான ஒன்று அப்படியே வலிச்ச மாதிரி இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டா அது ஃபாஸ்ட்டாக ஓடும். ஓடும் கரெக்டாக லெவலில் ஊதுன வேறு. அப்பா இது செம்மையான எக்ஸசைஸ் இப்போ கொரோனாக்கு. ஆ சூப்பர் தான். ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பேர் என்னது? சுராஜ். உங்கள் பேர்? உதயகாந்த். இந்த ஸ்டிக்கர்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிக்க தெரியுமா? இப்போ மாஸ்டர் வந்துருச்சு, அப்போலாம் பவர் ரேஞ்சர்ஸ். சரி, இந்த வீடியோவில் உனக்கு வயசு தான். எனக்கு வயசு இப்போ வந்து 10. 10? நீயே 10 டீடா பண்ண போறடா சொல்றீங்க. நான் பிறக்கவே இல்லை. ஏன்னா நான் 70s தான் பண்ண போறேன். அப்போ நான் 10 தானே? ஓ 60. இங்கே பாரு, டுக் டுக். இந்த போட்டுக்கு தான் இல்லாத ஃபேன்ஸே கிடையாது. சூப்பர் சத்தம் இல்லை, டக 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 செம்மையாக இருக்கும். புலி காது அடிக்கும் பரவாயில்லையா? புலி காது அடிக்காது, புலி ஆளை தான் அடிக்கும். காது மொத்தமாக வந்து அடிக்கும் புலி. அப்பா சொல்லி புளி அம்பழம் இப்போ காது அடிக்குமே. காது அடிக்காதுன்னு முதலே சொல்லிக்கிறேன். புளி சாப்பிடுவேன். புளி பக்கத்தில் போனால் ஆள் அடிச்சிரும். என்னப்பா ம் செம்மையாக இருக்குதா? இப்படியே மரத்தில் போய் அடித்து சாப்பிடுவோம் நாங்களாம். இதனால பாக்கெட்டில் வந்துச்சு. இந்தப்பா கம்மெண்ட் பூமர் எடுத்துக்கோ. அப்ப வந்து தக்க இல்ல, தக்க தக்கையில இருக்கும் அந்த கை கால்லாம் அது இப்படி பெருசாக இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து 70s 80s அந்த டெக்னாலஜி. இது பழைய டெக்னாலஜி. ஆமாம், டெக்னாலஜி பழைய டெக்னாலஜி. இது ஏ பொம்பரம் இருக்குடா. பொம்பர் தோடி இது ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காப்பா. பாம்பு வீடியோ பிராங்க்ஸ். இங்கே தான் வந்து வாங்கினேன். ஓஹோ, இங்கே தான் வாங்குனீங்களா? இது நம்ம 90s சாப்பிட்டோம். இதுவும் சாப்பிட்டோம். இந்த பிஸ்கட் கூட ரொம்ப பிஸ்கட்டும் சாப்பிட்டோம். இதை இது நீ ட்ரை பண்ணு. என்னது இது? என்ன மிட்டாய் பேரு? பூஸ்ட். பூஸ்ட் மிட்டாயா? பூஸ்ட் இது ஆலெக்ஸ் காஃபியா? இது சாதா போலோ. ஆ, காஃபி போலோ. காஃபி போலோவா? என்னங்க இது? நீ பூஸ்டும் காஃபியும் ட்ரை பண்றோம். நான் இது கோலா தான் நினைச்சேன். நானும் கோலா தான் நினைச்சேன். காஃபியாமே. ஏய், இந்த மிட்டாய் கூட இருக்கு, நான் பாத்துக்கறேன். நான் வரேன். வளங்கால திமிட்டாய்டா. கலர் கலராக இருக்கும். பூஸ்ட். ஆ, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. நல்லா இருக்கு. பூஸ்டா? ஓரளவுக்கு அப்படி இருக்கு. ஏய் ப்ரொஜெக்டர் இருக்கு. ப்ரொஜெக்டர் நம்ம இது தான் லேசர் நினைச்சிட்டு இருக்கோம். லேசர்ல வெறும் சின்னதா ஒரு அரி மூஞ்சில படம் வருது. ஆமாடா, எப்பா அப்படியே காஃபிடா. எனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. சூப்பரா இருக்கு.
ஒரு நாலு சேர் வாங்கி போயிடலாம். இதுக்கே இவ்வளவு நேரம் ஒரு எடுபிகேஷன் இருக்கு. ஆமா, ஒரு நாலு சேர் வாங்கி போயிடலாம். இது வந்து திருவிழால தான் விற்கும். அது இந்த மாதிரி வராது. இப்போ வந்து சின்னதா ஒண்ணு ஒரு கட்டையில, இப்போ வந்து இந்த இதுக்கு போகிக்கே இது இது சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டி பொம்புறோம், இது சட்டி பொம்புறோம், அதுக்கு பேர் சட்டி பொம்புறோம். பொம்புறோம் வர எத்தனி இதுவார் இதுவார் எவ்வளவு கூறா இருக்கு. பொம்புறோம்னா அதான் பொம்புறோம். கண்ணு கோழியா? பூகோழி. பூகோழி, பூகோழி ஆரஞ்சு ப்ளூ. எங்க நம்ம இது ஸ்மெல்லே செம்மையா இருக்கும் தெரியுமா? கடிச்சு சாப்பிட்ற பொருள் அந்த மாதிரிதான் இருக்கும். சின்ன வயசுல கடிச்சு பார்த்திருக்கேன். சீரியஸா உனக்கு தோணலையா அதை கடிச்சு பார்க்கணும்? அந்த எலி பொம்மு வாங்கினதுக்கு இதை வாங்கிருக்கலாம்டா. இப்போ வாங்கிட்டு போய் கொக்கோடு கொக்கு இப்போ இதெல்லாம் கூட கோழினா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கும்ல மோமோக்கு. கண்டோம் கண்டுபிடிப்பு. படுவோம் பாரு அவஸ்தா. எல்லாரும் மேலேயும் அடிப்பான். பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல கண்ணாடி. அட்டகாசமா இருக்கா? அதான் பிராங்க் கண்ணாடி. பேசுமா? என்னத்தடா பேசணும்? பேசி பேசுன்றீங்க. டைலாகும் பேசணும், தண்ணியும் அடிக்கணும். நான் என்னத்தான் பேசுறது? இந்த மாடு மாடு வேற யூஸ் போது பாம்பு கழுத்துல ஊறுது. இந்த பிளாட வேற கரெக்டா அமைக்க கங்கையில தண்ணி வர வைக்கணும். ரசனா எல்லாம் இப்ப காணும் இல்ல. இந்த பாக்கெட் வரவே வராது. இதெல்லாம் ஹைஜீன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் நாளா ரசனாலே தான் வளர்ந்தேன். ரசனாலாம் எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு? கிடைக்குதா?
உங்களா யூடியூப்ல வரணுமா? ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய். ஆ டே டேஸ்ட். ரஸ்னா. எல்லாம் யோனிக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறல. இந்த பக்கம் வந்து கம்ப்ளீட்டாக ரீட்டைல், சின்ன சின்ன ஒரு ஒன்று ரெண்டு பீஸு. இந்த பக்கம் வந்து அப்படியே ஹோல்சேல் பரபரப்பாக பேக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். வாட்ஸ்அப்பு மெசேஜ் வந்து அவங்க கொரியர் அனுப்புறதுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க பிடிஎஃப் இருக்கும், அதில் அதில் அமுச்சு விட்றாங்க உங்களுக்கு. அது எது வேணும்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க நம்பருக்கு பே பண்ணவொடனே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி வந்துடும் வீட்டுக்கு, வீட்டுக்கே வந்துடும். சென்னையாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி வந்துடும். ஒரு மிஸ்டர் ராஜகோபால்னு அவர் தான் இது ஓனரு. அவருடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அரி மீன் வேணுமா? மீன் நல்லா இருக்கும். அப்படியே சவுண்டு ஏஎஸ்எம்ஆர்லாம் அப்படி வரும். சவுண்டு அப்படி வரும். ஏஎஸ்எம்ஆர் சவுண்டு அப்படி வரும். சூப்பரா இருக்குல்ல? இதானே இப்ப நிறைய இடத்துல கிடைக்குது இது. அது வெனிலா. இது என்னது? சாக்லேட்டா? இது சாக்லேட். இது கிரீன் கலர் பிஸ்தா. இது ரோஸ். இது ப்ளூபெரி. இது பிளாக் கரண்ட். ஆரஞ்சு. வெனிலா. பேக்கெட்ல 50 பீஸ் இருக்கும். இது இது வந்து பாக்கெட்டா வாங்கி போறாங்க. ஒரு உதைக்கு போறாங்க. இது போயிட்டு நாங்க வாங்கவே கொடுக்க மாட்டோம். அடாவடியாக போய் வாங்கின்னு வந்துட்டு சாப்பிட்டு வீசிங் வந்துடும். நீட் நீட்டாக இருக்கும், தெரியும். பெருசாக வாங்கின்னு வந்துடுவான். அதுவும் ரெண்டு வாங்கின்னு வந்துடுவான். வாங்கின்னு வந்து அந்த பக்கமாக மறைஞ்சி சாப்பிட்டு அப்புறம் கொண்டு போய் அப்படிதான்டா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நெபுலைசர் வைப்பாங்க. நெபுலைசர் வைக்கிற அளவுக்கு நெபுலைசர் வைப்பாங்க. அந்த அளவுக்கு போயிடுவார். ஜாவாவுக்கு கீழே இருக்க ஓட்டி போயிடலாம் போக சொல்ல. இதோ அந்த ஜாவா ஃப்ரெஷ்ஷில் இருக்கு பார். ஜாவா சூப்பராக இருக்குதா? மரத்தில் செஞ்சுருக்காங்கப்பா. மரமா? அது மரம். ஆமாண்டா, செம்மையாக இருக்குடா. எப்படி இருக்கு பாரு. அட்டகாச மரம். எவ்வளோ இது? 300. எவ்வளோ வேலை அதில்? ஹீரோ பண்ணோ. ஓ டோட்டோ. அதாவது நாங்கள் படிக்கிற காலத்தில் 6th 7th படிக்க சார் ஹீரோ பெண் வாங்குறது ஒரு பெரிய பிரஸ்டீஜ். இது ரெண்டும் இந்த டெக்னாலஜி கொஞ்சம் தான் ஏறும் அதில் இங்கு. இந்த டெக்னாலஜிக்காக காற்றாடியோ அல்ட்டுவானுங்க இது காமிக்கிறதுக்கு. இது வந்து ரெனால்ஸ் செம்ம பெண். இது விளையாடுங்களா கட்சி செஞ்சு சாப்பிடு. இது ஒரு நாள் போட்டுக்கோ. ஒரு வீடியோ. இது ஒரு வீடியோ. இது ஒரு வீடியோ. மூணு வீடியோ. எலி ஒன்று இருக்கு, எட்டுக்கால் குச்சி இருக்கு, ஓன பல்லி இருக்கு. அது கூட ஒரு வீடியோ. ஓனா உடும்பு. அப்பா அம்மா பயமுத்தோம் பாம்பு அப்படியே எடுத்து சத்தியமா பயந்துட்டேன். இப்படி வரக்கூடாது. இப்போ எல்சாவான வந்து அவர்கிட்ட ராஜகோபால் கிட்ட பேச போகிறோம். மிஸ்டர் ராஜகோபால் கிட்ட, இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? 90 மிட்டாய்ஸ்னு இந்த ஐடியா எப்படி வந்தது? இது எப்படி கலெக்ஷன் பண்ணுறீங்க இவ்வளோ இதுவை? முயற்சி தான் சார், விடாமுயற்சி. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வம். ஒரு 17 வருஷமாக இந்த ஸ்நாக்ஸ் ஃபீல்டுலேயே இருந்தேன். எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். அங்கே இருக்கிறப்பவே வியாபாரம், இந்த முறுக்கு வியாபாரம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தனால இதில் ஒரு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இந்த குடிசை தொழில் சம்மந்தப்பட்டவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இந்த மாதிரி குடிசை தொழிலில் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப எந்த மெத்தேடில் மிஸ் பண்ணோம் அப்படின்னா,
இந்த பேக்கிங் ஸ்டைல தான் மிஸ் பண்ணோம். நமக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எல்லாத்துக்குமே இந்த மிட்டாய் சாப்பிட்டுருப்பாங்க. அது முன்னாடி ஒரு தாத்தா பாட்டி கடை இருக்கும், அந்த பாட்டி கடையில ஒரு பாட்டிலையோ கவர்லயோ போட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. அது ஹைஜீனிக் இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இது ஒரு ஓரம் கட்டப்பட்டது. மத்தபடி இதுல ஒரு எந்த மிஸ்டேக்கும் இல்ல. இது சாப்பிடறப்ப நம்ம ஆரோக்கியமா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுல ஒரு சின்ன ஐடியா சொன்னாங்க, அங்க டீம் வேர்ல இல்லாத ஏதாவது பண்ணணும் ஆசை. எப்பவுமே எதுவுமே எனக்கு அதுதான் பிடிக்கும். அந்தந்த கிராமத்துல போய் இவங்களை செய்ய வச்சு ரொம்ப பேர் இந்த தொழில் விட்டுருந்தாங்க. இதுல ஒரு கான்செப்ட நான் எடுத்து செய்யறேங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஒத்தரிச்சாங்க. ஒத்தரிச்சு அவங்களுக்கு மெயினா நன்றி சொல்லி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தரோட மெத்தேடு தான் எனக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் ஆரம்பிக்கிறப்ப நானே நினைச்சு பாக்கல. அது உண்மையான வார்த்தை, நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் குழந்தைகிட்ட. அது சார் நீங்க பண்ண இந்த டாய்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டாய்ஸ் வீடியோ பார்த்தோம், அதை பார்த்துட்டு எனக்கு குழந்தை ரிஷிகள் நிறைய பேர். என்னால கூட அவ்வளவு டெமோ நீங்க விளக்கமா சொல்ல தெரியல. நீங்க மாறி இருந்தீங்க, நீங்க குழந்தையாவே அதுல மாறி ஒவ்வொன்றும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் இன்னைக்கும் வர்ற கஸ்டமர் நிறைய பேர் சார் நான் டாட் லைஃப் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. ஓகே ஓகே, அதான் நாங்கள் முயற்சி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ண அதில் உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி இதை மக்கள்கிட்ட சேர்த்துறதுக்கு அவங்க ஆர்வமா பண்ணாங்க. அதான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு செலிபிரிட்டிஸ் பெரிய செலிபிரிட்டிஸ் நீங்க கலந்து வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இல்லைங்க. இல்ல சார் உங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்துருக்கோம் சார், நாங்க அனுபவிச்சிருக்கோம் உங்களோட இது என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதான் ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்ச மிட்டாய் வகைகள் பாத்தீங்கன்னா 90 kits ஒன்று, 90 kits மட்டுமே பாத்தீங்கன்னா 74 varieties இப்போதைக்கு இருக்கு சார். இதுல 30-32 items மட்டும் நம்ம சொந்த தயாரிப்பாவே இருக்கும். குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அப்படிதான் தருவேன். என் குழந்தைகளுக்கு நான் என்ன தருவோம்னா அந்த மிட்டாய் தருவேன். கலரிங் அப்படி தான், ஃபுட் கலரு அது எல்லாமே அது ஃபாலோ பண்ணி எஃப்எஸ்ஐ எடுத்து ஃபுட் லைசன்ஸோட கரெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கறனால சுத்தமாக சுகாதாரமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு தாரகமாக அந்த மாதிரி இருக்கேன். இந்த முயற்சிக்கு நான் என்னோட முயற்சி மட்டும் கிடையாது, என் வீட்டில் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. குழந்தைகளும் சரி, வீட்டில் மிஸ்ஸஸும் சரி, என் ஸ்டாஃப்ஸும் சரி, அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தனால தான் எனக்கு இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுது. பல ஆசைகள் இருக்குது மனசுக்குள்ளே, இந்த 90 kits இன்னும் மிஸ் பண்ணதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாமே கொண்டு வரணும்னு ஆசை. என்னோட விளையாட்டு அனுபவங்கள் ரொம்ப கம்மி சார். இதில் என்னென்னா இந்த அப்பா மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் அதை பகிர்ந்துக்குவாங்க. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்து அந்த ஒரு மிட்டாயை வச்சு நான் லவ் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் மேலே பண்ணிட்டேங்கிற மாதிரி அவ்வளோ ரேஞ்சா. அப்போ இந்த 90 kits மெயினாக இந்த குடிசை தொழிலில் கான்செப்டை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கும் கொண்டு போய் 9 வருஷம் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த ஒத்த ரோஸ் ரொம்ப கேட்டாரு ஹரி, பாவம் அது கடைக்கல காலி ஆயிடுச்சு. ஹரி கவலைப்படாத ஹரி, நம்ம இதுல வாங்கிடலாம், கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுருவாரா. ஃபீல் பண்ணாதடா, ஃபீல் பண்ணாத, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உள்ள ஐ லவ் யூ சின்ன இதுல அந்த 100 languages இருக்கும். அது 100 languages சொல்ல நினைச்சா மிஸ் ஆகி போச்சு. செம்ம ஜாலியா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வயசுக்கு போயிட்டேன். செம்ம ஜாலியா இருந்தது ரொம்ப. இதெல்லாம் பார்க்க சொல்ல அப்படியே மனசுக்கே ஒரு நிறைவா இருந்தது. செம்ம ஜாலியா இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் குணா, பாலாஜி அண்ட் ஹரி.